தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. வெங்கண் தின்களிறு அடர்த்தாய் வித்துவ கோட்டம் மானே, எங்கு போய் உய்கேன் உன் இனைட்டியே அடையாள் அல்லால், எங்கும் போய் கரை காணாது எரிக்கடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே என்று ஒரு பாசுரம், மிக அருமையான பாசுரம். ஒரு கப்பல் புறப்படுகிறது கடலில். அக்கப்பலின் கொடிமரத்திலே ஒரு பறவை ஒன்று அமர்ந்திருக்கிறது. கப்பல் நடு கடலுக்கு சென்று விடுகிறது. அப்பொழுது அந்த பறவை பறக்க ஆரம்பிக்கிறது. நிலத்தை விட்டு நெடுந்தூரம் கப்பல் வந்துவிட்டதால் பறவையால் திரும்ப நிலத்துக்கு செல்ல முடியவில்லை. கடலிலோ பறவை சென்று தங்குவதற்கு வேறு இடமும் இல்லை. எனவே பறந்த பறவை திரும்பவும் கப்பலின் கொடிமரத்திற்கே வந்து சேருகிறது. நாமும் வாழ்வாகிய கடலில் இறைவனாகிய கப்பலின் கொடிமரத்தில் உள்ள பறவை போன்றவர்கள்தான். எப்படி எப்படி பறந்தாலும் கடைசியில் இறைவனிடத்திற்கே திரும்பி அவனது தாள்களையே பற்றி கொள்வதைத் தவிர வேறு வழியே இல்லை நமக்கு. இந்த அற்புத உண்மையைத்தான் நல்லதோர் ஊமையோடு பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை பாடியவர் குலசேகரர். ஆம், பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார்தான். சேர மன்னர் பரம்பரையைச் சார்ந்தவர். கொல்லிக்கரை தலைநகராக கொண்டு சேர நாட்டை ஆண்டு வருகிறார். எம்பெருமானிடம் தீராத காதல் கொள்கிறார். அது காரணமாக ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு நெருங்கி வாழ்கிறார். இது மந்திரி பிரதானிகளுக்கு பிடிக்கவில்லை. ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் இருந்து பிரிக்க ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். பெருமான் திரு ஆபரண பெட்டியிலிருந்து ஒரு நவரத்ன ஹாரத்தை எடுத்து ஒலித்து வைத்து விடுகிறார்கள். அதனை வைஷ்ணவர்களே எடுத்திருக்க வேண்டும் என்று மன்னரிடம் புகார் செய்கிறார்கள். மன்னருக்கோ வைஷ்ணவர்களிடம் அளவு கடந்த நம்பிக்கை. அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்பதை நிரூபிக்க ஒரு மண்குடத்தில் விஷப்பாம்புகளை போட்டு கொண்டு வந்து வைத்து அந்த ஆரத்தை வைஷ்ணவர்கள்தான் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறவரை குடத்தில் கைவிட்டு பிராமணம் செய்ய சொல்கிறார். மந்திரி பிரதானிகள் ஒருவரும் முன்வரவில்லை. உடனே மன்னராம் குலசேகரரே, பரன் அன்பர் அக்காரியம் செய்யார் என்று சொல்லிக்கொண்டே பாண்டத்தில் கையை விட்டு சத்தியம் செய்கிறார். பாண்டத்தில் இருந்த பாம்பு ஒன்று அவர் கை வழியாக ஏறி தலைக்கு வந்து அவருக்கு குடை பிடிக்கிறது. மற்றொரு பாம்பு வெளியே வந்து ஆரத்தை மறைத்து வைத்தவர்களை சீறி விரட்டவும் செய்கிறது. மறைத்தவர் மன்னர் காலில் விழுந்து மன்னிப்பு பெறுகிறார். குலசேகரர் பரம பக்தராக ஆழ்வாராக வாழ்கிறார். பரந்தாமன் மீது பல பாடல்களை பாடுகிறார். இந்த தகவலையெல்லாம் ஆரம் கெட பரன் அன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடு குட பாம்பில் கையிட்டவன் மாற்றலாரை வீரம் கொடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்வர் கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே என்ற பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த குலசேகரர் பல தலங்களுக்கு சென்று கடைசி காலத்தில் வந்து தங்கியிருந்த இடம்தான் வித்துவக்கோடு. இந்த வித்துவக்கோடு மலை நாட்டில் உள்ள தலம் என்று கருதுபவர்கள் சிலர், இல்லை இல்லை கரூரை அடுத்த வித்துவக்கோட்டை கிராமம்தான் என்று கூறுபவர்கள் சிலர், இன்னும் சிலர் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மன்னார் கோவில் என்று கூறுகிறார்கள். எந்த தலமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், வங்கத்தின் கூம்பேறிய மாப்பறவை போல் பல தலங்களுக்கு சென்ற குலசேகரர் கடைசியில் வந்து தங்கிய இடம் மன்னார் கோவில் என்பதில் விவாதம் இல்லை. அந்த மன்னார் கோவில் திருக்கோவிலின் வரலாறு மற்றும் தலப்புராணங்களைத்தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்னார் கோயில் திருநெல்வேலி மாவட்டத்திலே அம்பாசமுத்திரம் என்னும் ஊருக்கு வடமேற்கே 3 மைல் தூரத்தில் இருக்கிறது. அங்கு செல்ல அம்பாசமுத்திரம் ஸ்டேஷனில் இறங்க வேண்டும். அங்கிருந்து வண்டி வைத்து கொண்டு செல்ல வேணும். காரில் வந்தால் நேரே ஊரில் போய் இறங்கலாம். அம்பாசமுத்திரம் தென்காசி ரோட்டில் பஸ்ஸில் வந்தால் அம்பாசமுத்திரத்திற்கு மேற்கே 2 மைல் தூரத்தில் இறங்கி நடந்து 1 மைல் வடக்கு நோக்கி செல்ல வேண்டும். ஊரை அடுத்து கருணை நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. கோவில் வாயிலில் ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. அதனை பந்தல் மண்டபம் என்று கூறுகிறார்கள். இம்மண்டபத்தில் முத்து கிருஷ்ண நாயக்கருடைய சிலையும்
அவருடைய தலவாய் ராமப்பையனுடைய சிலையும் இருக்கிறது. பாண்டியர்கள் சின்னமாக மீன்கள் மண்டப முகட்டில் காணப்படுகின்றன. அதனால் நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் யாரோ ஒரு பாண்டியன் இவ்வாலயத்தை கட்டியிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இதனை அடுத்தே கோவிலின் பிரதான வாயில். இந்த வாயிலை 5 அடுக்குகள் கொண்ட ராஜகோபுரம் அணி செய்கிறது. இதனை அடுத்து ஒரு பெரிய மண்டபம். இம்மண்டபத்தில் குமார கிருஷ்ணப்ப நாயக்கர் சிலை இருப்பதால் அவரே இம்மண்டபத்தை கட்டியிருக்க வேண்டும் என்று தோணுகிறது. இங்கேயே செண்டலங்கார மாமுனிகள், பராங்குசர் முதலியோரது சிலைகளும் இருக்கின்றன. மற்ற மண்டபங்களையும் கடந்து அத்தாரலம் சென்றால் அதை அடுத்த கருவறையில் மூலவரான வேத நாராயணனை தரிசிக்கலாம். இவருக்கு இரு பக்கத்திலும் ஸ்ரீதேவி பூதேவியும் நிற்கிறார்கள். வேத நாராயணனும் நின்ற கோலத்திலேயே சேவை சாதிக்கிறான். பக்கத்திலேயே பிருகு மகரிஷியும் மார்க்கண்டேயரும் இருக்கிறார்கள். ஒன்று சொல்ல மறந்துவிட்டேனே, இத்தலம் ஏற்பட்டதே பிருகு மகரிஷியால் தான். பிருகு மகரிஷியின் பத்தினி கியாதி என்பவள் அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாள். இதனால் ஸ்ரீமத் நாராயணன் சக்கராயுதத்தால் கியாதியை சேதிக்கிறான். மனைவியை இழந்த பிறகு கோபம் கொண்டு, நான் மனைவியை இழந்து தவிப்பது போல் இந்த பரந்தாமனும் மனைவியை இழந்து தவிக்கட்டும் என்று சாபமிடுகிறார் பிருகு முனிவர். கோபம் தெளிந்த பின் பரந்தாமனை சபித்து விட்டோமே என்று வருந்தி தவம் கிடக்கிறார். ஆனால் பரந்தாமனோ மகரிஷியின் வாக்கு பொய்த்துவிடக் கூடாது என்று பின்னர் ராமனாக அவதரித்து சீதையை பிரிந்து துயர் உறுகிறார். ராவண வதம் முடித்து திரும்புகிற பொழுது பிருகு வேண்டிக் கொண்டபடி அவருக்கு சேவை சாதிக்கிறார். பிருகுவும் அந்த வேத நாராயணனை பொதிகை மலை சாரலிலே இவ்விடத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறார். தாமும் தம் கொல்லுப்பேரனுமாகிய மார்க்கண்டேயனும் அத்தலத்தில் தங்கி வேதம் ஓதிக்கொண்டு வாழ்கிறார். அதனாலே வேத நாராயணன் சந்நிதியில் பிருகுவும் மார்க்கண்டரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். வேத நாராயணனும் வேதவல்லி தாயாரும் புவனவல்லி தாயாரும் உற்சவ மூர்த்திகளாக அமர்ந்திருக்கிறார்கள். இத்தாயார்களுக்கு தனி கோவில்கள் வேறு இருக்கிறது. இந்த மண்டபத்திலே குலசேகரது திரு ஆராதனை மூர்த்தியான ராமன் சீதா லட்சுமண சமேதனாக எழுந்தருளியிருக்கிறார். இன்னும் இங்கேயே காட்டுமன்னார் கண்ணன், சக்கரத்தாழ்வார், மற்ற ஆழ்வார்கள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த மண்டபத்திலிருந்து வேத நாராயணனை சுற்றி ஒரு பிரதட்சிணம் இருக்கிறது. இதனை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்த மண்டபமே மகா மண்டபம். இத்தலத்தில் இதனை குலசேகரன் மண்டபம் என்று அழைக்கிறார்கள். இதில் ஓர் உள் மண்டபமும் வேதிகையும் இருக்கிறது. இந்த வேதிகையை விஸ்வநாத பீடம் என்கிறார்கள். இந்த வேதிகையில் ராஜகோபாலன், ஆண்டாள், கருடன் எல்லோரும் எழுந்தருளியிருக்கின்றனர். இந்த ராஜகோபாலன் பக்கத்திலே குலசேகர ஆழ்வார் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார். இதற்கு வெளியே உள்ள கிளிக்குரடும் மண்டபமும் மணிமண்டபம் என்று பெயர் பெறும். இக்குரட்டிலிருந்து தென்பக்கத்து படிகள் வழியாக மாடிக்கு ஏறிச் சென்றால் அங்கு பரமபதநாதன் வீற்றிருந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். இவரை சுற்றியுள்ள பிரதட்சிணமே யானை முடுக்கு என்று சொல்லப்படுகிறது. அதன்பின் அந்த மண்டபத்தின் கீழ்ப்புறமுள்ள படியாக மேலும் ஏறிச் சென்றால் அரங்கநாதன் போல் பல்லி கொண்ட பெருமானை காணலாம். இப்படி வேத நாராயணனாக நின்று இருந்து கிடந்த கோலத்திலெல்லாம் சேவை சாதிக்கிறான். இந்த பல்லி கொண்ட பெருமானை சுற்றியுள்ள பிரதட்சிணத்தை பூனை முடுக்கு என்று கூறுகிறார்கள். இனி படிகளின் வழியாக கீழே இறங்கி வந்து வடபக்கத்துக்கு சென்றால் அங்கு புவனவல்லி தாயாரை கண்டு வணங்கலாம். அங்கேயே விஸ்வக்சேனரையும் தரிசிக்கலாம். அதன் பிறகு அங்குள்ள சின்ன கோபுர வாயில் வழியாக கொடிமண்டபத்திற்கு வந்து வடக்கு வெள்ளிட்ட பிரகாரத்தில் குலசேகர ஆழ்வார் சந்நிதிக்கு வரலாம். இவருக்கு தனி கோவில், கொடிமரம், தேர் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிறப்பை பார்த்தால் இவர் இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுவதின் அருமை நமக்கு புரிகிறது. இங்கு கருவறையில் ஆழ்வார் கூப்பிய கையோடு எழுந்தருளியிருக்கிறார். குலசேகரர் இத்தலத்திற்கு வந்து தங்கியிருந்ததை பற்றி எத்தனையோ கதைகள். இங்கு இவர் வந்து தங்கியிருந்த காலத்தில் தன் ஆராதனை மூர்த்திகளான சக்கரவர்த்தி திருமகனையும் ராஜகோபாலனையும் இக்கோவிலில் எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அங்குள்ள அர்ச்சகர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. சிஷ்டியாத்திரம் குலசேகரது ஆராதனை மூர்த்திகளை கோவிலுள் எழுந்தருள பண்ண இயலாது
என்பது அவர்களுடைய வாதம். அன்றிரவு ஒரு விசாகம் ஆனது. கோவில் ஆழ்வாரை கொண்டு சந்நிதி முன்வைத்து பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார். மறுநாள் விடியற்காலை கதவை திறந்தால் உள்ளே சக்கரவர்த்தி திருமகனும் ராஜகோபாலனும் எழுந்தருளியிருக்கிறார்கள். உடனே எல்லோரும் குலசேகரர் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவர் பக்தி பெருமையை உணர்ந்திருக்கிறார்கள். குலசேகரர் பின்னர் அத்தலத்திலேயே தங்கி தமது 87வது வயதில் திருநாட்டுக்கு எழுந்தருளியிருக்கிறார். ஆதியில் இத்தலம் வேத நாராயணபுரம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. இக்கோவில் கல்வெட்டுக்களில் இருந்து கண்ணனுக்கு ஒரு கோவில் இவ்வூரில் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அக்கோவில் இப்பொழுது இல்லை. உடைந்த வேணுகோபாலன் கற்சிலையும் ருக்மணியின் கற்சிலையுமே கிடைத்திருக்கின்றன. கோவிலுக்குள் ஒரு நவநீத கிருஷ்ணன் விக்கிரகம் மட்டும் இப்பொழுதும் காணப்படுகிறது. பிரம்ம வித்துவான்கள் நிறைந்த ஊர் ஆகையால் பிரம்ம வித்துவான்களுக்கு பாண்டிய அரசர்களால் தானமாக கொடுக்கப்பட்ட ஊர் ஆகையால் இதனை பிரம்மதேயம் என்றும் அழைக்கிறார். இவ்வாலயத்தின் பிரகாரத்தில் அமர்ந்து இவ்வாலயத்தை பற்றிய இன்னும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். இவ்வாலயத்தின் மூலவர் வேத நாராயண பெருமாள், உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலர், அம்மன் ஸ்ரீதேவி பூதேவி, தலவிருட்சம் பலா, தீர்த்தம் பிருகு தீர்த்தம். மூலவர் மூலிகைகள் அடங்கிய சுதையால் செய்யப்பட்டவராக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். இது தவிர இவ்வாலயம் குலசேகர ஆழ்வார் முக்தி பெற்ற தலமாகும். சித்திரை மற்றும் மாசியில் 10 நாள் பிரதான திருவிழா நடைபெறுகிறது இவ்வாலயத்தில். வேதம் ஒலிக்கும் இடம் என்பதால் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்க பிரதானமாக இவ்வாலயத்தில் வேண்டப்படுகிறது. திருமணத் தடை, புத்திர தோஷம் நீங்க குடும்பம் தொழில் சிறக்கவும் இவ்வாலயத்திற்கு பக்தர்கள் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.